வசியமைனா என்ன, ராஜ வசியமைனா என்ன? அதிகாரமை ஒன்று இருக்குது, அதிகாரத்தை பிடிக்கிறது. இது ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக தான் நடக்கும். ஆனால் இருந்தமே உனக்கு உனக்காக நான் விளக்கமாக சொல்லிடுறேன். இந்த ராஜவசிய மையம் நான் கொடுத்தேன், இதை ப்ரெஸ்ஸில் ப்ரிண்ட் அடிக்கும்போது இந்த ப்ரெஸ்ஸில் போய் இதை கொடுத்துருங்க, இந்த மையம் அதை கூட சேர்த்து கலத்து போட்டுட்டோம். இவங்க அந்த என்னுடைய நோட்டீஸை எப்படி பார்த்துட்டாங்க படிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக இதில் மட்டும்தான் ஓட்டு போடணும். அது எந்த மாரி கட்சிக்காராக கூட இருக்கட்டும், நம்ம செஞ்ச வேலைக்கு எல்லாருமே எல்லாருடைய மைண்டும் அதில் தான் இருக்கும். பட் அவங்கள வந்து இப்படி வசியம் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லைங்களா? இந்த வேலையுமே செஞ்சு கொடுத்தாச்சு, அவங்களுமே ஜெயிச்சாச்சு. இப்போது 3.5 வருஷமும் ஆயிடுச்சு, நல்லா தான் வழிக்கு வழி நல்லா நடந்து போயிடுது. அப்படி இல்லைனாக்கா இவங்களும் அதுக்கேற்ற வழி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்கள, 3.5 வருஷம் டிஎம்கே வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. வசியமைனா என்ன, ராஜ வசியமைனா என்ன? அதிகார மை ஒன்று இருக்குது, அதிகாரத்தை பிடிக்கிறது. அந்த மைய இது ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக தான் நடக்கும். ஆனால் இருந்தமே உனக்கு உனக்காக நான் விளக்கமாக சொல்லிடுறேன். அந்த மைய எடுத்து நான் பண்ண வேண்டிய பூஜைகள் எல்லாமே பண்ணேன், அனைத்து வேலைகளையும் பண்ணி அவங்கள 48 நாள் மண்டல பூஜையில் இருக்க வச்சு வீடு வீடாக பிட் நோட்டீஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கினேன் வந்தாங்க. இவங்களுக்கு முறை என்னமோ அந்த முறையை செய்தாங்க. நான் ஒரு மைய கொடுத்தேன், இந்த ராஜவசிய மைய நான் கொடுத்தேன். கொடுத்துட்டு இதை ப்ரெஸ்ஸில் நீங்கள் இந்த ப்ரிண்ட் அடிக்கிறீங்களே, இந்த ப்ரிண்ட் அடிக்கும்போது இந்த ப்ரெஸ்ஸில் போய் இதை கொடுத்துருங்க, இந்த மையம் அதை கூட சேர்த்து கலத்து போட்டுட்டோம். இன்னைக்கு கொடுக்குறாங்க 10 நாளுக்கு இது ஓட்டு போடுறதுக்குன்னா, இவங்க அந்த என்னுடைய நோட்டீஸை எப்படி பார்த்துட்டாங்க படிச்சுட்டாங்கன்னா, இவங்க மைண்டு ஃபுல்லாக அதில் மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக இதில் மட்டும்தான் ஓட்டு போடணும். அது எந்த மாரி கட்சிக்காராக கூட இருக்கட்டும், நம்ம செஞ்ச வேலைக்கு எல்லாருமே எல்லாருடைய மைண்டும் அதில் தான் இருக்கும். அது தவறு இல்லையம்மா, ஒருத்தவங்களுடைய அந்த நல்லது செய்யறத பார்த்து மக்கள் வந்து அவங்களா விருப்பப்பட்டு தான் ஒரு ஓட்டு போடணும். பட் அவங்கள வந்து இப்படி வசியம் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லைங்களா? அவன் நல்லதை செஞ்சிருக்கிறானு, அதனாலதான் அந்த வேலை செஞ்சேன். ஓகே, அவன் நல்லதை செஞ்சிருக்கிறான்பா. இவ்வளோ காலமும் கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கும் சரி, அந்த சுற்றி இருக்கிற ஏரியாங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நான் நைட்டு பகல் பார்க்காத ராவு கண்ணு முழிச்சு அரிசி பருப்புல இருந்து தண்ணி போடுறது. நல்லது செஞ்சிருந்தா மக்களே ஓட்டு போட்டுருவாங்களே, இப்படி பண்ண வேண்டிய அவசியம்? அப்படி இல்லை, விரோதங்கள் தானப்பா, சின்ன சின்னமான கஷ்டங்கள் தானே, சதி பண்ற மன கஷ்டங்கள். அப்ப நான் உழைச்சதுக்கு பலன் இல்லையா? பணம் தானே அங்கங்க பேசுது, நான் உழைச்சதுக்கு எனக்கு பலன் வேணுமா? நான் கஷ்டப்படுறனால என்னுடைய கூட்டத்தை நான் விடல, இன்னைக்கு நான் நல்லா இருந்தேனாக்கா நான் இன்னும் நல்லா பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. இந்த வேலையுமே செஞ்சு கொடுத்தாச்சு, அவங்களுமே ஜெயிச்சாச்சு. இப்போது 3.5 வருஷமும் ஆயிடுச்சு, நல்லா தான் வழிக்கு வழி நல்லா நடந்து போயின்னு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா இவங்களும் அதுக்கேற்ற வழி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, 3.5 வருஷம் டிஎம்கே வந்து 3.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல. எல்லா தொகுதியிலையும் அவங்க ஜெயிக்கலையே. ம், அதுவும் ஒரு மெயினான விஷயம் இல்லை, எல்லா தொகுதியிலும் அவங்க ஜெயிச்சு. அப்போ மீதி இருக்க வேற ஒரு தொகுதி அந்த அவங்க எடுத்துக்கலாமா? ரெண்டு பேர், 3 டீம் வந்திருக்கிறாங்கம்மா. ஓ, அது யாரை வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நான் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்களே ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டின ஒரு பேயோட ஸ்டோரி பற்றி எதாவது சொல்கிறீங்களா? நான் வந்து இப்போது இதில் ஓட்டிருந்தோம்மா, கொல்லிமலையில் ஒரு வேலை. நாங்கள் போனது வேறு வாங்கிறதுக்கு தான் போனோம், அவங்களுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்கிறதுக்காக போனோம். வேறு வாங்க போனப்போ அங்கே இட்டு வந்துடுறாங்க, அவங்களுக்கு தெரியல. ஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூதம் அது அது வந்து என்ன பண்ணியிருக்குது, ஒரு சேடு தம்பி சேடு, ரெண்டு பேருமே சேடுங்க தான். அண்ணா வந்து தம்பிக்கு செஞ்சுருக்கிறாரு, தீபாவளி அமாவாசை அதுவும் கடை பத்தி எறியணும், இல்லைனாக்கா அது எதனா ஒரு வழி ஆகணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அவர் தீபாவளிக்கு 3 மாதம் இவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க பழகிறதுக்கு. இவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க கடையில் வேலை செய்கிறவங்க கையில் 10,000 கையில் கொடுத்து, இந்த தம்பி மேலே வைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பறந்த மேலே போட சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பறந்த மேலே போட்டிருக்கிறாங்க. புதுசாக இந்த காலேஜ் லீவ் விட்ட பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேலைக்கு போகலாம்,
ஒரு டைம் இப்போ ஒரு 3 hour 4 hour தானே போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம். வேலைக்கு போனாக்கா இந்த மாதிரி தீபாவளி தான் சேடுங்கள்லாம் கொண்டாடுவாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புது பையனை மேலே ஏறி அவன் கபோர்டை திறந்த உடனே ஒரு மூட்டை இருந்துக்குது, இவ்வளோ பெரிய மூட்டை, மஞ்சள் கலரில் துணியில் சுற்றி மூட்டை. இந்த பையன் என்ன பண்ணிட்டுக்கிறான், அதை எடுத்துட்டுக்கிறான். எடுத்தா பாரு, எடுத்து இப்படி கீழே இப்படி இறங்குறதுக்கு இப்படி ஏணியில் காலை வைக்கும் போது கால் சரிக்கு அதோடு அப்படியே கீழே விழுந்துட்டுதான். இது கீழே விழுந்து உடஞ்ச உடனே இந்த பையன்தான் நம்மளை இதுலேருந்து வெடி வச்சுது. யார் உன்னை தொட்டு பிரிக்கிறாங்களோ அவங்கள நீ அடிக்கணும், நீ அவங்கள தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது ஓனர் தான் வந்து கையை வைப்பாருன்னு அவங்க அண்ணனுடைய நினைப்பு. ஆனா அவங்க தம்பி வந்து கையை வைக்கல, வேலை செஞ்சிருந்த பையன் கையை வச்சு. அப்ப இவங்களதான் நம்ம இந்த வேலையை செய்ய அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய உடம்புல இருந்துக்குன்னு நைட் ஆனா மத்த நாள்ல எந்த நாளே கிடையாது. என்னை விட பாரியா இருப்பானா அந்த பையன், போட்டோ காமிச்சாங்க. பாரியா இருக்கிற பையன் நைட் ஆனா கட்டுல மேல படுப்பானா, கட்டுல மேல அவன் படுத்துனுப்பானா, அவன் பாட்டுன்னு அந்தரத்துல பார்ப்பான். 1 inch அவன் மேல வந்துருவான். இதை பெத்தவங்க மேல இருந்தோம் கீழே இருந்தோம் பார்த்து அலறி வெதிரி எங்கெங்கயோ பாத்துருக்காங்க, என்னென்னமோ செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற தீர்வு என்னன்றது கிடைக்கல. அந்த பையனுக்குமே அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ பணத்தை கொட்டியிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்காங்க, என்னன்னே எங்களுக்கு தெரியலமான்னு டாக்டருமே கையை விட்டான். அவன் இப்படியே இருக்கட்டமா அவ்வளோதான், இதுக்கப்புறம் அது இது இப்படிதான், இது ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. டாக்டருக்கு என்ன தெரியும், பேய் காத்து தெரியாது. இது வந்து நம்ம கிட்ட அங்க வந்தாங்க. நான் அங்க போயிருக்கேன், போயிட்டு உக்காந்தேன். மொத கையை பிடிச்சி பார்த்து கையை பிடிச்சி பார்த்த உடனேமே நீ யார் என்ன தொடர்றதுக்குன்னு எனக்கு இந்திக்கார பையனுக்கு தமிழ் வார்த்தை எப்படி தெரியும், பம்பாயில நடக்குதுமா இது, அங்க இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. இந்திக்கார பையன் என்ன கேக்குறான், நீ யார் என்ன தொடர்றதுக்குன்னு எனக்கு கேட்க, நீ யார் எனக்கு தெரியா, நான் யார் இருந்தா உனக்கு தெரியாது. என்ன கதைக்கு இந்த பையன் கிட்ட வந்துக்கிறேன், என்ன நான் ஏதா இருந்தாலும் வெளிப்படியா வெடிச்சு சொல்லிட்டாக்க அதுக்கேத்த வேலையை அந்த வேலையை செய்து அனுப்பிடுவேன், அப்படி இல்லையா உன்னே அழைச்சிடும், உன்னை யாரை அனுப்புறாங்க அவங்களே அழைச்சி சாமர்த்தியம் என்கிட்ட இருக்குதுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். என் கண்ணை முன்னாடி அவனை அடிக்கிறத நான் பார்க்கறேன், அவன் நிற்கிறான், ஒரு சில தப்பான வேலைகள்லாம் அதை செய்யுது, அதில் தான் அவனுடைய உடம்பு உருகுனது. டெய்லி தினைக்க வறுத்து அவங்ககிட்ட தப்பாக இருக்கிறது, அதுக்கு தேவையான வேலையை இது பண்ணிட்டு அது போயிடுது. இப்படியே நாளுக்கு இதெல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்துட்டாங்க. அப்புறம் அங்கே போய் இங்கே போய் இங்கே வந்துட்டாங்க. இப்போ நம்ம உட்கார வச்சு அந்த ஆலக்கால சக்கரம் போட்டு அந்த சக்கரத்துக்கு முன்னாடி 7 திக்கு கட்டினாங்க. கட்டிட்டு ஒரு ஒரு மரத்துடைய வேர், ஒரு ஒரு மரத்துடைய பட்டை, இது எல்லாத்தையும் இழைச்சி அதை மண்ட உடலில் குழைச்சி அதுக்கு உயிர் கொடுத்து எங்களுடைய கால் ரத்தம் கொடுத்தமா நாங்கள் அது ஒத்துக்கலை. எனக்கு உங்களுக்கு யாருடைய நீ கொடுக்குற காவெல்லாம் எனக்கு சாதாரணம், நீ எனக்கு காவ கொடுக்கதா உன்னுடைய ரத்தத்தை கூட நான் வாங்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ கிடைச்சு என் காலில் இருக்கிற ரத்தத்தை அறுத்து கொடுத்தேன். தெரியுதா, சூளத்துல குத்தி இப்படி வாரி இப்படி அடிச்ச பிறகுதான் பையனை விட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த சக்கரத்துல இருந்து அவனை எழுப்பி அங்க போயிட்டு கொல்லிமலை கீழே அடிவாரத்துல போய் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு மறு உயிர் கொடுத்து அவனுக்கு தேவையான பொருளுங்க அனைத்தையுமே கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனை அனுப்பி வச்சான். இந்த மாதிரி நம்ம டைரக்டா நான் பார்த்து நான் பயந்தது தான், அவனை அடிக்கிறத நான் பார்த்தேன் கண்ணால. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டணும், ரொம்ப கஷ்டப்பட்டது. 4 hour ஆச்சு அந்த பேய், அந்த ஜின்ன ஓடுறதுக்கு 4 hour ஆச்சு. யூஸ்வலா நீங்க ஒரு பேய் ஓட்டுறதுக்கு எவ்வளவு நேரம், ஒரு கால் அவர் தான்மா, கால் அவர்ல ஓட்டி முடிச்சிருவேன், கால் அவர் தான். இது மட்டும் 4 hour ஓட்டிருக்கீங்க, 4 hour அதுகிட்ட மல்லு கொடுத்த ராத்திரி இறங்கி திடீர்னு காட்டு உள்ள கிட்ட உள்ள இறங்கி ஓயிட்டானா என்ன பண்றது, அதிகமா யோசிக்கணும். நான் எனக்கேதான் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க அம்மா அவங்க அப்பா இப்ப நம்மள நம்பி அங்க விட்டுட்டாங்க, அவங்களுக்கு என்ன வழி அந்த வழியை முடிச்சு கொடு.